மூளைக்காக வாசிக்கிற கதை புத்தகங்கள். கார்ல் மார்க்ஸ் இன்று வந்திருக்கிற இளைஞர்களுக்கு நான் இதை அவசியம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். Reflections of an young man on the choice of a profession என்கிற ஒரு புத்தகத்தை கார்ல் மார்க்ஸ், சின்ன மூன்று பக்கம் உள்ள ஒரு கட்டுரை. ஒருவன் எப்படி தன்னுடைய பணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அற்புதமான கட்டுரை எழுதியிருப்பார். அவர் எழுதிய அந்த தாஸ் கேபிட்டலை படிக்க வேண்டும் என்றால் 10 ஆண்டுகள் தேவை. இந்த கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோவை அவரும் ஏங்கல்ஸும் பார்த்து பார்த்து செதுக்கி இருப்பார்கள். அவையெல்லாம் மூளைக்காக படிக்க வேண்டியவை. பொருளாதாரம் தொடர்பாக ஹெகல்ஸ் எழுதியதோ ஆடம் ஸ்மித் எழுதியதையோ நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மூளையை நீங்கள் கசக்கித்தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏங்கல்ஸ் எழுதியிருப்பார் குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற புத்தகத்தை. அவசியம் படியுங்கள். குடும்பம் எப்படி உண்டானது, எப்படி பெண்வழி சமுதாயம் கீழே வீழ்ச்சி அடைந்து ஆண்வழி சமுதாயம் அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டதனால் இந்த சமூகம் வீழ்ச்சி அடைந்தது என்பதை எழுதியிருப்பார். அவர் எழுதுகிறார், ஒரு முதலாளியிடம் அடிமையாக இருக்கிற ஒருவன் கூட அடிமைப்படுத்த ஓர் உயிர் உண்டு, அது தன் மனைவி என்று நினைக்கிறான் என்று எழுதியிருப்பார். சீனத்திலே ஒரு காலத்திலே ஒரு கணவன் மனைவியை கொன்றால் அது தண்டனைக்குரியது அல்ல என்கிற சட்டம் இருந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 1920கள் வரை இங்கிலாந்திலே பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் நீங்கள் ஏங்கல்ஸை படிக்க வேண்டும். மனித குரங்கிலிருந்து மனிதனானதில் உழைப்பின் பங்கு என்ற ஒரு சின்ன புத்தகம். அதை படித்தால் உழைப்பு எவ்வளவு முக்கியம். இன்று நாம் உழைக்காமல் இருக்க கைகளை எல்லாம் விடுதலை பெறுவதற்காக கருவிகளை உருவாக்கிவிட்டோம். கைகளில் உழைத்ததனால்தான் மூளை நமக்கு விரிவடைந்தது. ஆனால் இன்று உழைக்காமல் இருப்பதற்கு மூளை பலவற்றை உருவாக்கிவிட்டது. இதுதான் பரிதாபமான ஒன்று. நீங்கள் ஏங்கல்ஸை படியுங்கள். நீங்கள் இருத்தலியலை பற்றி படிக்க வேண்டும் என்றால் சாத்தரை படியுங்கள். சாத்தருடைய ஒரு கட்டுரையை படிப்பதற்கு ஒரு நாள் வேண்டும். அவர் சொல்லுகிறார், எக்ஸிஸ்டன்ஸ் டசன்ட் டிபெண்ட் ஆன் Existence is different from essence என்கிறார். இன்று இயற்கை சீரழிவதற்கு காரணமே இதை புரிந்து கொள்ளாததனால்தான். ஒரு மரத்தை பார்த்த உடனே நாம் அதை மரச்சாமானாக நினைக்கிறோம். ஒரு உயிரை பார்த்ததுமே அதை மாமிசமாக நினைக்கிறோம். சாத்தர் சொல்கிறார், அதற்கென்று ஒரு போக்கு இருக்கிறது, அதற்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால் நீ சாரத்தை வைத்து அதன் இருத்தலை மதிப்பிடாதே என்று சொல்லுகிறார். நாம் பல பேரை பார்க்கிறோம், நீங்கள் யார் என்று கேட்டால், நான் பேராசிரியராக இருக்கிறேன், நான் அலுவலராக இருக்கிறேன், நான் அதிகாரியாக இருக்கிறேன். நீங்கள் அதிகாரி மட்டும்தானா? நீங்கள் ஒரு பாசமுள்ள தந்தை இல்லையா? நீங்கள் பொறுப்புள்ள கணவன் இல்லையா? நீங்கள் அறிவுள்ள மகன் இல்லையா? சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு சக பயணி அல்லவா? உங்களை ஏன் ஒரு பதவிக்குள் திணித்துக் கொள்ளுகிறீர்கள்? அதைத்தான் சாத்தர் சொன்னார், எ வெயிட்டர் இஸ் நாட் வெயிட்டர். அதனால் சாத்தரை படியுங்கள். கேமாவை படியுங்கள். நீட்சே எழுதியிருக்கிறார் தஸ்பெக் ஜாரதுஸ்ட்ரா என்று, அதை படியுங்கள். இவையெல்லாம் மூளைக்காக படிக்க வேண்டியது. டார்வினுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸை படியுங்கள். டார்வின் எழுதிய அற்புதமான அந்த புத்தகம் என்று விற்பனைக்கு வந்ததும் அந்த நாளிலேயே மொத்த பிரதியும் அந்த காலத்திலே விற்று தீர்ந்தது. அப்பேற்பட்ட ஒரு புத்தகம். நீங்கள் ஃப்ராய்டினுடைய மன இயலை பற்றி படியுங்கள். டிஎஸ் எலியட்டுடைய கவிதைகளை படியுங்கள். WB Yeats கவிதைகளை படியுங்கள். இவையெல்லாம் மூளைக்காக படிக்க வேண்டிய புத்தகங்கள். இவற்றையெல்லாம் வாசிக்கிற போது உங்கள் மூளை இன்னும் புதிய புதிய நரம்பணுக்களை உற்பத்தி செய்யும்.